ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்துஸ் ஹோம் மேக்கிங். இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபலாஃபெல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அரபிக் டிஷ், ஆனால் நான் இன்னைக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து 8 hours நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதும் இதை மிக்சி ஜாரில் போட்டு பறைச்சிக்க போகிறேன். இது கூடவே அடுத்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து 4 பல் பூண்டு, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அப்புறம் காரத்துக்கு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிக்கிறேன். நான் அரைச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதோ நான் எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கிறேன். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழிச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன். 1 நிமிஷம் கழிச்சு தான் திருப்பி போடணும், ஏன்னா போட்டதுமே திருப்பி போட்டால் அப்புறம் எண்ணெயில் உடஞ்சி போயிடும். ஃப்ளேம் நார்மலில் வச்சு நல்லா அடிக்கடி இதை மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ரொம்ப கிறிஸ்பியான ஃபலாஃபெல் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம நிறைய கொத்தமல்லி சேர்த்துருக்கிறதுனால உள்ள நல்லா க்ரீனிஷாக இருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நான் உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.